தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31 வரை மட்டுமே ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், கூடுதல் விவரம். அரசி, அந்த நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் தொடர்பான வழக்கு விசாரணை செய்யப்பட்ட போதே நாம் சொல்லியிருந்தோம், ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு மட்டும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது என்று. தற்போது உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவு காப்பியினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவு காப்பி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக அரசை பொறுத்த மட்டுமே ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை ஆக்சிஜன் உற்பத்தி செய்து கொள்ளலாம், அதாவது 4 மாதங்களுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது என்பதை அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட முடிவு செய்து அதை பிரமாண பத்திரமாக கூட உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே ஜூலை 31, அதாவது 3 மாதங்களுக்கு மட்டுமே ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்படுகிறது என்பதை அந்த உத்தரவு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இரண்டாவதாக நேற்றைய தினம் ஒரு மிக வலுவான வாதம் தமிழக அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் மாசு கட்டுப்பாடு காரணமாக தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. ஏற்கனவே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. மீண்டும் அது போல ஒரு துப்பாக்கி சூடு நடந்துவிடக் கூடாது என்றால் உள்ளூர் மக்களை அந்த கண்காணிப்பு குழுவில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று எல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் வேதாந்தா நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் சரி, மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் சரி, இருவருமே உள்ளூர் மக்கள் குழுவில் இடம்பெறக்கூடாது, குழுவில் இடம்பெற்றால்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்ற வாதங்களை அழுத்தமாக முன்வைத்தார்கள். இறுதியில் உச்சநீதிமன்றம் கையில் தமிழக அரசு கொடுத்து விட்டு தமிழக அரசு பின்வாங்கி விட்டது. இந்த நிலையில நேற்று அமைச்ச 5 குழுல உள்ளூர் மக்களும் இடம்பெறுகிறார்கள். 6வதாக ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் உள்ளூர் மக்களும் இந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விஷயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாட்டில் நிலவக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக தான் ஸ்டெர்லைட் ஆலையில் இயங்கக்கூடிய ஒரு பிரிவான ஆக்சிஜன் பிரிவை அனுமதிப்பதற்கு தமிழக அரசும் அனுமதி அளித்திருந்தது. தற்போது நேற்றைய தினம் உச்சநீதிமன்றமும் அனுமதி அளித்திருந்த நிலையில் 4 மாதங்களுக்கு அனுமதி என்பது தற்போது மாதங்களுக்கு மட்டுமே, அதாவது ஜூலை 31 வரை மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 மாதங்களுக்கு ஸ்டெர்லைட் நிர்வாகத்துடைய கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் பார்த்தோம் என்றால் தற்போது உள்ளூர் மக்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு நகல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அரசு யோகேஸ்வரன், உச்சநீதிமன்றத்திலிருந்து 3 மாதத்திற்கு மட்டுமே அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில வேதாந்தா தரப்புல இருந்து வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, நிச்சயமாக வேதாந்தா நிறுவனம் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கப்படலை. ஆனா வேதாந்தா நிறுவனத்திற்கு இதுவே போதுமானது. ஏனென்றால் 2.5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே. வேதாந்தா நிறுவனத்தை தற்காலிக சீரமைப்புக்காக திறந்து கொடுங்க, அதுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிட்டீங்க அப்படின்ற இதெல்லாம் பல்வேறு இடைக்கால மனுவை எல்லாம் வேதாந்தா நிறுவனம் சொல்லிருந்தாங்க. ஆனா இந்த கொரோனா டைம்ல இந்த ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டுமே தற்போது அவர்களுக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. இதுவே போதுமான காலம் தான். ஒருவேளை நீங்க சொல்லுவது போல எதிர்பார்க்கலாம், ஆனா இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்க முடியும். ஜூலை 31 முடிய போகுது அப்படின்னா ஜூலையில நடு மத்திய காலத்துல உச்சநீதிமன்றத்துல மீண்டும் வேதாந்தா நிறுவனம் இடைக்கால மனு தாக்கல் செய்வாங்க. இப்பயும் இந்தியாவில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கால நீட்டிப்பை அவர்கள் கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஏன்னா அவர்கள் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, குறுகிய காலத்துல ஆக்சிஜன் உற்பத்தி செஞ்சு நீங்க மத்திய அரசு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த வேலைகளை வேதாந்தா நிறுவனம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இந்த 3 மாத கால அவகாசம் என்பது அவர்களுக்கு போதுமானது. அந்த 3 மாத கால அவகாசம் முடியும் தருவாயில வேணா உச்சநீதிமன்றத்துல மீண்டும் அவர்கள் இடைக்கால மனுவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.